லைகா புரொடக்ஷன்ஸ் பாஸ்கரன் தயாரிப்பில், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், பகத் பாசல், ராணா நடிப்பில், டி ஜே ஞான வேலை இயக்கத்தில் வேட்டையன். அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வேட்டையனின் வேட்டைக்கு ரெடியா? நாகப்பட்டினம், கன்னியாகுமரி மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ரேவதி இணைப்பில் இணைகிறார். ரேவதி, தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. தெற்கு ஆந்திர வட தமிழக கடலோர பகுதிகளை ஒட்டிய மத்திய மேற்கு தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி வருகிறது. இதன் காரணமாக கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, நாமக்கல் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு வரும் 11ஆம் தேதி வரை இருப்பதாக தென்மண்டல வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே எச்சரிக்கை கொடுத்திருந்தது. இந்த நிலையில் ஒவ்வொரு 3 மணி நேரத்திற்கான எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில், இன்றைய தினத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அடுத்த 3 மணி நேரத்திற்கு மிதமான இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை நாகப்பட்டினம் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும், லேசான மழை திருநெல்வேலி, தூத்துக்குடி, திருப்பத்தூர், கரூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட 9 மாவட்டங்களிலும் பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பு